இப்போ வந்து நான் கத்திரிக்காயில் மசாலா செய்ய போகிறேன். கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த காம்பு வந்து கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம், இது மிளகாத்தூள், இது மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு உப்பு எண்ணெய் விட்டு தாளிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து முதல்ல அரைச்சிடணும். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிட்டு செய்யணும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, இது ஃபஸ்ட்டு மூணு ஒன்றா போட்டு அரைச்சிட்டு, அப்புறம் இந்த மிளகாத்தூள், மசாலாத்தூள், இது கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், இதுவும் எல்லாமே இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிடணும். நான் இது எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள், இந்த கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இது இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ, இந்த காய் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு போட்டு திரும்பவும் இதை அப்படியே ஒரு டைம் மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், எல்லாம் மிக்சியில் போட்டதும் இது கலரே மாறிடுச்சு. மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டதால் கலர் மாறிடுச்சு. இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த மசாலாவில் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கத்திரிக்காயை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது இப்படி திறந்து இது உள்ளே வச்சிடணும். இந்த மசாலாவை எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளித்து இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணணும். எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டேன் பாருங்கள். மீதி மசாலா இருந்தால் கூட, ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மீதி இருந்தால் கூட நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சோம்பு போட்டு இதெல்லாம் அப்படியே முழுசாக போட்டு அப்படியே நல்லா வதக்கணும். நம்ம ஆல்ரெடி இதில் எல்லாமே போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலாலாம் போட்டு இதில் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே வதக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டேன். இது கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த கத்திரிக்காயை அப்படியே முழுசு முழுசாக எடுத்து இதில் போட்டு அப்படியே வதக்க வேண்டியது தான். பாருங்கள், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த காயை எடுத்து ஒரு ஒரு கத்திரிக்காயை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் மீதி இருந்தது, அந்த மசாலாவும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க வதங்க நம்ம வதக்கி விட்டுனே இருந்தோம்னா அப்படியே வெந்து போயிடும். அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடிட்டாவே நல்லா வெந்துடும். இந்த டைமில் பாருங்கள், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தெரியுது. போட்டுட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மசாலா, நான் கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், பாதி ஒரு மாதிரி கலர் மாறின்னு வருது. இப்போ தான் அப்படியே நல்லா வதங்கி போயிடும். நல்லா பாதி வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் முழு கத்திரிக்காய் சட்டுன்னு வெந்துடும். மூடி வச்சோம்னா சட்டுன்னு வெந்துடும். வெந்துடுச்சுன்னா இப்படி திருப்பும்போது எல்லா கத்திரிக்காயும் உடையும். அப்படியே அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு. பாருங்கள், அந்த மசாலாலாம் உள்ளே இருந்து நல்லா வெளியே வந்து எல்லாமே ஃப்ரை ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடும்.
கத்திரிக்காய் மசாலா ரெடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு, காய் எல்லாமே கலர் மாறிடுச்சு பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம், இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் செய்கிறதால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மசாலா நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் மசாலா ரெடி, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.